சென்னை அரும்பாக்கம் பிரதான சாலையில் குளம் போல் தேங்கி நிற்கும் மழை நீரால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முத்து வழங்க கேட்கலாம். வணக்கம் முத்து, இது குறித்தான தகவல்கள். வணக்கம். சென்னை அரும்பாக்கம் பிரதான சாலையில் நேற்று இரவு பெய்த மழையின் காரணமாக அந்த சாலையில தற்பொழுது மழைநீர் என்பது வெள்ளம் போல் காட்சியளிக்கிறது. குறிப்பாக அந்த வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். அதாவது, வடகிழக்கு பருவமழை என்பது இன்னும் ஒரு வாரங்களில் துவங்க இருக்கக்கூடிய நிலையில சென்னையில கடந்த சில நாட்களாகவே அதிகாலை மற்றும் இரவு நேரங்களில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. அந்த வகையில நேற்று நள்ளிரவு சென்னையில பல்வேறு பகுதிகளில் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை என்பது கொட்டி தீர்த்தது. அந்த வகையில அரும்பாக்கம், கோயம்பேடு, வளசரவாக்கம், விருகம்பாக்கம், ஈக்காட்டாங்கல், கே கே நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ச்சியாக நேற்று இரவு மழை பெய்தது. சுமார் 2 மணி நேரத்திற்கு மேல் பெய்த மழையின் காரணமாக நகரின் பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய தாழ்வான பகுதிகளில் மழைநீர் என்பது தேங்கியிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக தான் தற்பொழுது நம்ம இருக்கக்கூடிய சென்னை அரும்பாக்கம் பகுதியில மழைநீர் என்பது தேங்கியிருக்கிறது. குறிப்பாக பிரதான சாலையாக பார்க்கப்படக்கூடிய அந்த அரும்பாக்கம் சாலையில் மழைநீர் தேங்கியிருப்பது வாகன ஓட்டிகளுக்கும் பொதுமக்களுக்கும் கடும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். குறிப்பாக காலை வேளை என்பதால் பள்ளிக்கு செல்லக்கூடியவர்கள் மற்றும் பணிகளுக்கு மற்றும் இதர பணிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் செல்வார்கள். இந்த நிலையில அந்த பகுதியை பொறுத்த வரைக்குமே பேருந்து நிறுத்துமிடமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாகவே எப்பொழுதுமே அந்த பகுதியில மழை லேசான மழை பெய்தாலே மழைநீர் என்பது அதிகமாக தேங்கியிருக்கும். அதே போலதான் தற்பொழுது மழைநீர் தேங்கியிருக்கு பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் கடும் சிரமத்தை ஏற்படுத்துகிறது. இதனால் அந்த பகுதியில் இன்று ஏறக்கூடிய பேருந்து ஏறக்கூடிய பயணிகள் சற்று தள்ளி போய் ஏறக்கூடியதால் பேருந்து சரியாக நிறுத்தாமல் செல்வதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் அந்த வழியாக அவசரத்துக்கு செல்லக்கூடிய ஆம்புலன்ஸும் கூட சற்று நேரம் நின்றுதான் செல்லக்கூடிய ஒரு சூழல் நிற்கிறது. தொடர்ச்சியாக மழைக்காலம் என்பது தொடங்க உள்ள நிலையில் பல்வேறு பகுதிகளில் இருந்ததுதான் தாழ்வான பகுதி இருக்கு. அது மட்டுமல்லாமல் மழைநீர் வடிகால் பணியும் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தாலும் கூட முடிக்கக்கூடிய சூழல் இருப்பதன் காரணமாக இது போன்ற சிரமம் ஆளாவதற்கான வகைதான் என்பது தொடர்ச்சியாக நம்மால் பார்க்க முடிகிறது. கூடுதல் தகவல்களுக்கு நன்றி முத்து.